ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். அதே சமயம் உன் முகத்தில் புன்னகை வந்தால் அவர்களுக்கு உன்மீது வெறுப்பாகி உன்னை சபிக்கத் தொடங்குவார்கள். இதுதான் சுற்றியிருக்கும் நபர்களின் மனது. என் பிள்ளையே, நீ நன்றாக வாழ்ந்தாலும் பேசும், நீ வாழ்க்கையில் தாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசத்தான் போகிறது. என் செல்லமே, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று கிடைக்காதா என்று எதையோ எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நபர்கள்தான் உன்னை சுற்றியிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்களும் கண்ணீர்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இப்போதும் உன் பின்னே புறம் பேசும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நினைத்து நீ அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, உள்ளொன்று புறமொன்று பேசும் மனிதர்கள்தான் இங்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். என் செல்லமே, அப்படிப்பட்டவர் முன் என் வாழ்க்கை மாறாதா சாயப்பா? அவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா? அப்படிப்பட்டவர்கள்தானே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் போல் இருப்பவர்கள் வருத்தப்பட்டு கொண்டுதானே, கண்ணீர் விட்டு கொண்டுதானே இருக்கிறோம் என்று நீ அனுதினமும் வேதனைப்படுகிறாய். என் கண்ணே, இப்படி இருக்கும் போது மறுபடியும் ஒருவர் சூழ்ச்சியால் உன் துணையின் மனதில் இன்னும் வெறுப்புகளை சம்பாதிக்கும்படியாக உன்னை பற்றி சில அவதூறு சொற்களை சொல்லிவிட்டார்கள். என் செல்லமே, அவர்கள் யார் என்பதை நீ அறியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன். அனுதினமும் உன்னை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியுமே யோசித்து கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு இது தெரியாமல் போய்விடுமா? உன்னை போல் அவர்கள் இல்லை என்றும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடாது என்றும் பொறாமைப்படும் ஒரு நபர் சூழ்ச்சி வலை செய்து உன் துணையிடம் உன்னை பற்றி அவதூறுகள் பேசி அவர் மனதில் வெறுப்பு வரும் அளவு இப்போது செய்துவிட்டார்கள். என் பிள்ளையே, ஆனால் இதற்குண்டான தண்டனையை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆவார்கள். என் குழந்தையே, இந்த சமயத்தில் திரும்பவும் உன் துணையின் மனதில் குழப்பங்களும் உன் மீது வெறுப்பும் வந்திருக்கிறது. தள்ளியிருக்கும் உன் துணைக்கு நீ என்ன செய்கிறாய் என்பதை அறியவில்லையல்லவா? அப்போது இவர்கள் சொல்வதை அவர் நம்பிவிட்டார். இதுதான் மிகப்பெரிய தவறு. யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிவிடுவதால் தான் இன்று உங்கள் வாழ்க்கை பிரிவில் இருக்கிறது. இந்த தவறைத்தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சற்று பொறுமையாக காத்திரு. உன் துணையின் மனதில் தக்க நேரத்தில் உன்னை பற்றியும் உன் துயரத்தை பற்றியும் கண்ணீரை பற்றியும் நான் எடுத்துச் சொல்வேன். அவர் மனதை மாற்றி உன்னுடன் வந்து சேர்ப்பேனே தங்கமே. இந்த சூழ்ச்சிகளை பின்னும் இவர்கள் முகத்தில் கரிகளை பூசி உன்னை நான் வாழ வைப்பேன். செல்லமே, எதற்கும் நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கைக்காகத்தான் உன் சாயப்பா உன்னுடன் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் சரி செய்து நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறும் வரை உன் சாயப்பா நான் ஓயமாட்டேன். என் செல்லமே, நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமே. என் தங்கமே, ஜெய் சாய்ராம். நன்றி.